ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுக்களின் கழித்தல் முழுக்கள் அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் மிகை எண்கள் மற்றும் ஜீரோ அதுக்கு அப்புறம் குறை எண்கள் இதெல்லாம் சேர்ந்தத தான் நாம என்னன்னு சொல்றோம் முழுக்கள் அப்படினு சொல்றோம் இதை z அப்படிங்கற எழுத்தால நாம குறிக்கிறோம் இந்த முழுக்களை நாம எப்படி கழித்தல் செயல பயன் செய்யறது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எண் கோட்டை பயன்படுத்தி முழுக்கள்ல கழித்தல் செயல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இதல ஃபர்ஸ்ட் சம் அப்படினு பாத்தீங்கன்னா -4 minus of plus 3 அப்ப எப்பவுமே எண் கோடு நீங்க வரையும் போது நம்பர்ஸ் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க முதல்ல குறிச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் ஜீரோல நின்னுட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்து நின்னுக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க -4 இப்ப -னா பின்னாடி நகரணும் அதாவது எண்களை பொறுத்த வரைக்கும் -4 -2 அப்படின எல்லாம் கொடுத்தாங்கனா பின்னாடி நகரணும் +3 +1 +2 னா முன்னாடி நகரணும் செயலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோல இருந்து நகந்துட்டு அதுக்கு அப்புறம் அது எந்த இடத்துல நிக்கறமோ அந்த இடத்துல இருந்து திரும்பி நின்னுக்கணும் இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது -4 அப்ப 0 ல இருந்து எப்பவுமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்து நிக்கிறோம் அதுக்கு அப்புறம் -4ங்கறதனால பின்னாடி நகர்றோம் 1 2 3 4 அப்ப 0 ல இருந்து -4 அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு மைனஸ் அப்ப கழித்தல் செயல் அதனால நம்ம திரும்பிக்கிறோம் இப்போ இங்க இருக்குறது என்ன நம்பர் +3 இப்போ ப்ளஸ்னா முன்னாடி நகரணும் அப்போ -4 ல இருந்து முன்னாடி நகந்தோம்னா 1 2 3 இப்போ எங்க கிடைக்குது 7 அப்படிங்கற நம்பர் நமக்கு கிடைக்குது இப்போ -4 minus of +3 equal to -7 நாம நம்ம பார்க்கிறது -4 minus of -3 இப்போ 0 ல நிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் -4 மைனஸ்னா பின்னாடி நகரணும் 1 2 3 4 அடுத்தது இங்க என்ன இருக்கு மைனஸ் கழிக்கிறோம் அதனால திரும்பி நின்னுக்குறோம் இப்போ கொடுத்திருக்கிற நம்பர் என்ன -3 -3னா பின்னாடி நகரணும் அப்போ 1 2 3 அப்போ 0 ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன -4 1 2 3 4 -4 க்கு வந்தாச்சு அடுத்தது மைனஸ் அப்ப திரும்பி நின்னுக்குறோம் அடுத்தது மறுபடியும் -3 அப்ப பின்னாடி நகரறோம் 1 2 3 அப்ப மைனஸ் ஆனது -3 கழிச்சா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன -1 அப்ப -4 minus of -3 equal to answer -1 நெக்ஸ்ட் சம் +7 minus of +4 அப்ப 0 ல நிக்கிறோம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்து நிக்கிறோம் +7 அப்போ முன்னாடி நகரணும் 1 2 3 4 5 6 7 அப்ப 0 ல இருந்து 7 க்கு போறோம் இப்போ மைனஸ் அதனால 7 ல நின்னு திரும்பிக்கிறோம் அதுக்கு அப்புறம் +4 அப்ப +னா முன்னாடி நகரணும் 1 2 3 4 இப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு 3 இப்போ +7 minus of +4 is equal to 3 இது வரைக்கும் நம்ம எண் கோட்டை பயன்படுத்தி முழுக்களோட கழித்தல் பார்த்தோம் இப்போ நம்ம எண் கோட்டை பயன்படுத்தாம முழுக்கள்ல எப்படி கழித்தல் செய்யறதுங்கறத பார்க்க போறோம் அதுக்கு நீங்க தெரிஞ்சிக்கிறது அடிட்டிவ் இன்வர்ஸ் அதாவது கூட்டல் நேர்மாறு அப்படிங்கறது என்னங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் 11 அப்படிங்கற நம்பர் எடுக்கிறேன் இந்த 11 கூட்டல் நேர்மாறு அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 11 is equal to எவ்வளோனா -11 அதாவது 11 கூட்டல் நேர்மாறு -11 அதே மாதிரி -11 கூட்டல் நேர்மாறு +11 இங்கே ப்ளஸ் போட்டாலும் தப்பில்லை நம்ம போடலைனாலும் அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ப்ளஸ் குறி இருக்கிறதா அர்த்தம் அதாவது -11 இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 11 11 இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11 அப்போ 0 ஏன் நம்ம சொல்றது இல்லை அப்படின்னா 0க்கு வந்து மைனஸும் கிடையாது ப்ளஸும் கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறது +70 மைனஸ் ஆஃப் +40 இப்போ நம்ம இங்கே கழிக்கிறோம் 70லேருந்து -40 கழிக்கிறோம் அப்போது கழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் கூட்டல் நேர்மாற கூட்டுறோம் இப்போ கழித்தல் என்பது
கொடுக்கப்பட்ட நம்பரின் கூட்டல் நேர்மாறை கூட்டுவது. Subtraction is adding the additive inverse of the given number. அப்போ ப்ளஸ் குறி போட்டுக்கிறோம் இங்கே மைனஸுக்கு பதிலாக. அப்போ ப்ளஸ் 40 கூட்டல் நேர்மாறு இப்போ 70 ப்ளஸ் 40 கூட்டல் நேர்மாறு என்ன? மைனஸ் 40. அப்போ 70 எதை கூட்டுறோம்? மைனஸ் 40 கூட்டுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இதோடைய குறி ப்ளஸ் இதோடைய குறி மைனஸ். அப்போ கூட்டும்போது என்ன பண்ணுறோம்? குறி மாறி இருந்தால் கழித்து பெரிய எண்ணோட குறியை போடுறோம். அப்போ பெரிய எண் 70, சிறிய எண் மைனஸ் 40. அப்போ 70 மைனஸ் 40 கழித்தா நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் 30. அதோடைய ஆன்சர். செகண்ட் சம் ப்ளஸ் 70 மைனஸ் ஆஃப் மைனஸ் 40. இப்போ ப்ளஸ் 70 இதனுடைய கூட்டல் நேர்மாறு அடிட்டிவ் இன்வர்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் மைனஸ் 40 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? மைனஸ் 40 கூட்டல் நேர்மாறை கூட்டுறோம். 70 இதோடைய கூட்டல் நேர்மாறு என்ன? 40 ப்ளஸ் 40. இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 40. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 70 40 கூட்டினா 110. ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் தப்பு இல்லை. தான் இதோடைய ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் மைனஸ் 70 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 40. இப்போ மைனஸ் 70 கூட்டுறோம், எதை கூட்டுறோம்? ப்ளஸ் 40 கூட்டல் நேர்மாற கூட்டுறோம். மைனஸ் 70 ப்ளஸ் கூட்டல் நேர்மாறு என்ன? ப்ளஸ் நாற்பதின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் 40. இப்போ கூட்டும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் மைனஸ் 70, இங்கே மைனஸ் 40. ரெண்டும் ஒரே குறியில் இருக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறியை போடுங்க. இப்போ 70 40 கூட்டினோம்னா 110. ரெண்டும் ஒரே குறியில் இருக்கிறதுனால அதே சைனை போடுறோம். இப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா மைனஸ் 70 மைனஸ் ஆஃப் மைனஸ் 40. இப்போ மைனஸ் 70 ப்ளஸ் போடுறோம். மைனஸ் 14 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? ப்ளஸ் 40. இப்போ மைனஸ் 70 ப்ளஸ் 40. இப்போ இதோடைய இங்கேயும் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ வேறு வேறு சைன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? கழித்து பெரிய எண்ணோட குறியை போடுறோம். இப்போ 70 40 கழித்தா 30. பெரிய எண்ணோட சைன் என்ன? மைனஸ். இப்போ இதுதான் மைனஸ் 30 தான் இதோடைய ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ முழுக்களுக்கான பண்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாமே முழுக்களுக்கான பண்புகள் நீங்கள் முதலே படிச்சிருக்கீங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு, இதெல்லாம் முழுக்களுக்கான பண்புகள். இப்போ இந்த பண்புகளில் முழுக்களுக்கான கழித்தல் வந்து எந்தெந்த பண்புகளை எல்லாம் நிறைவு செய்யுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏங்கிறது ஒரு இன்டிஜராக எடுத்துக்கிறேன். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு -5, பி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற நம்பர்ஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எந்தெந்த பண்பெல்லாம் நிறைவு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு. இப்போ அடைவு பண்புங்கிறது என்ன அப்படின்னா, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன தான் வரணும்? ஒரு இன்டிஜராக தான் வரணும். ஏதோ ஒரு நம்பர் வந்தால் அது வந்து எந்த நம்பராக வரணும்? ஒரு முழுவாக தான் நமக்கு கிடைக்கணும். அப்போ ஏங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்? மைனஸ் 5. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 3. அப்போ உங்களுக்கு தெரியும் குறி மாறி இருக்குங்க. அப்போது பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழித்து எந்த பெரிய எண்ணோட குறியை போடுங்க. அப்போ பெரிய எண்ணெய் என்னது? மைனஸ். மைனஸ் 5 3 கழித்தா ஆன்சர் நமக்கு என்னென்னு கிடைக்கிது? மைனஸ் 2. அப்போ
இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன ஏல இருந்து ஏ மைனஸ் பிங்கறதும் நமக்கு கிடைக்கிற ஒரு இன்டிஜரா தான் இருக்கும் அப்படினா அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏ மைனஸ் பி ஐ கண்டுபிடிக்கிறோம் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பி இஸ் ஈக்குவல் டு 3 ன்னு எடுத்துக்கலாம் அப்ப ஏ மைனஸ் பி இப்போ ஏக்கு பதிலா மைனஸ் 5 மைனஸ் பி என்ன இருக்கு பிளஸ் 3 உங்களுக்கு தெரியும் Subtraction is adding the additive inverse. Appo enna the minus 5 plus plus 3 inude additive inverse enna minus 3. Appo inga rendu ore symbol la irukku, ore sign la irukku. Indha rendey add panninga enna kadikudhu minus 5 yum minus 3 yum kootnamna namak kadikira answer minus 8. Iduvu ore mulu. அதனால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து எது முழுக்களின் கழித்தல் வந்து நிறைவு செய்து இந்த ப்ராப்பர்ட்டியை நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு அதில் என்னென்னா ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் சமமாக இருந்தால் அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யும் ஆனால் நமக்கு அப்படி கிடைக்குதா நம்ம பார்க்கலாம் இப்போ ஏ மைனஸ் பிங்கிறது என்னது ஏங்கிறது மைனஸ் 5 மைனஸ் பிங்கிறது என்ன எடுத்துருக்குறோம் 3 அப்போ இங்கே என்னது மைனஸ் 5 ஆடிங் த அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் 8 அப்போ இங்கே பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சோம்னா பிங்கிறது என்னது 3 மைனஸ் ஏங்கிறது என்னது மைனஸ் 5 இப்போ 3 ஆடிங் த அடிட்டிவ் இன்வர்ஸ் இப்போ ப்ளஸ் 5 அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 3 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 8 அப்போ இங்கே என்ன ஏ மைனஸ் பி என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் 8 அப்போ பி மைனஸ் ஏ என்ன கிடைக்குது 8 அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்போ இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை முழுக்களின் கழித்தலானது நிறைவு செய்யவில்லை அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக என்ன பண்ணாது இந்த முழுக்களின் கழித்தலானது நிறைவு செய்யாது இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை முழுக்களின் கழித்தல் நிறைவு செய்யவில்லை அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சிங்கிறதும் அது என்ன பண்ணாது நிறைவு செய்யாது அதனால் முழுக்களின் கழித்தல் நிறைவு செய்யக்கூடிய ஒரே பண்பு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸை போட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ